தமிழ் மொழியை, தமிழ்நாட்டை, தமிழக மக்களை தமது இதயத்தில் வைத்து தங்களது உயிரினும் மேலாக நேசித்த புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர் அவர்களையும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். வீழ்வது நம் உயிராயினும் கவலை இல்லை, வாழ்வது அன்னை தமிழாய் இருந்திடல் வேண்டும் என்பான் உண்மை தமிழன். இந்த வீர முழக்கத்தை உயிர் மூச்சாக கொண்டு உருவான போராட்டம்தான் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம். இந்திக்கு எதிரான போராட்டம் என்பது 1930ஆம் ஆண்டிலேயே ஆரம்பித்து விட்டது. அனைத்து பள்ளிகளிலும் இந்தி கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளதாக 21/4/1938 அன்று உயர்திரு ராஜாஜி தலைமையிலான சென்னை மாகாண அரசு அரசாணை வெளியிட்டது. இதை எதிர்த்து தந்தை பெரியார், மறைமலை அடிகளார், சோமசுந்தர பாரதியார் உள்ளிட்டோர் வழிகாட்டுதலில் போராட்டம் வெடித்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட பெரியவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னையில் போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு சென்ற நடராஜனின் உடல், அவருடைய உடல்நலம் குன்றியது. மன்னிப்பு கோரி கடிதம் எழுதி தந்தால் விடுதலை செய்வதாக அரசு கூறியது. மன்னிப்பு கேட்க மறுத்த நடராஜன் 15/1/1939 அன்று உயிரிழந்தார்கள். தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்து தமிழ் மொழியுணர்வால் உந்தப்பட்டு போராட்டத்திற்கு களத்திற்கு சென்ற நடராஜன் தான் மொழி போராட்டத்தின் முதல் களப்பலி. அவரை தொடர்ந்து அதே ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி கும்பகோணத்தைச் சேர்ந்த தாளமோத்து சென்னை சிறையில் உயிர் நீத்தார்கள். இந்த 2 உயிர் பலிகளால் இந்திக்கு எதிரான போராட்டம் மிகவும் தீவிரமடைந்தது. இந்த எதிர்ப்பின் காரணமாக இந்தி பயிற்சி மொழி தொடர்பான அரசாணையை 1940 பிப்ரவரி மாதம் அன்று அரசு திரும்ப பெற்றது. அடுத்து 1948இல் ஓமந்தரார் முதல்வராக இருந்தபோது இந்தி கட்டாய பாடமாக்கப்படும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்து மீண்டும் கிளர்ச்சி ஏற்பட்டதால் அரசு பின்வாங்கியது. மேலும் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடரும் என்ற அன்றைய மாண்புமிகு பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் உறுதிமொழியால் போராட்டம் சற்று ஓய்ந்தது. இந்நிலையில்தான் 26/1/1965 அன்று முதல் இந்திய ஆட்சி மொழியாக இந்தி மட்டுமே இருக்கும் என்ற 1963ஆம் ஆண்டின் ஆட்சி மொழி சட்ட மசோதாவால் மீண்டும் போராட்டம் உருவானது. பேரறிஞர் அண்ணா அவர்களது இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இதனை முழு வீச்சுடன் எதிர்க்க போராட்ட களம் தீவிரமானது. மாவட்டம் கீழப்பள்ளூரை சேர்ந்த திமுக தொண்டர் சின்னசாமி இந்தி மட்டும் ஆட்சி மொழியாக அரியணையில் அமர்வதை தடுத்தாக வேண்டும் என்று திருச்சி ரயில் நிலையம் எதிரே 25/1/1964 அன்று தீக்குளித்து தன்னுயிரை மாண்டார். சின்னசாமியின் மரணம் அரசியல் எல்லையை கடந்து தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா தரப்பினரையும் எழுச்சியூட்டியது. 25/1/1965 நெருங்க போராட்டம் எழுச்சி அதிகமாகிக் கொண்டே சென்றது. 1965 ஜனவரி 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாணவர் இயக்கங்கள் கிளர்ச்சியில் இறங்கின. சென்னை மாநகராட்சி ஊழியராக பணியாற்றி வந்த கோடம்பாக்கம் சிவலிங்கம் அன்றைய தினம் தீக்குளித்து மாண்டார். மறுநாள் விருகம்பாக்கம் அரங்கநாதன் தீக்குளித்து இறந்தார். அதே நாளில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் முத்து விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார்கள். 27ஆம் தேதி ஆயிரக்கணக்கான மாணவர்களுடன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஊர்வலமாய் சென்ற சிவகங்கை மாணவர் ராஜேந்திரன் சென்னை துப்பாக்கி சூட்டில் பலியானார். அதன் பிறகு போராட்டம் மேலும் வேகம் எடுத்தது. போலீஸ் துப்பாக்கி சூழலுக்கு அதிகரிக்க உயிர் பலிகளும் அதிகரித்து கொண்டே சென்றன. போராட்டத்தை ஒடுக்க இராணுவமும் வந்தது. பொள்ளாச்சியில் பிப்ரவரி 12ஆம் தேதி இராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டார்கள். இதனிடையே இந்தி திணிப்பிற்கு எதிரான எதிராக காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் சற்று எதிர்ப்பு கிளம்பியது. வேறு வழியின்றி இந்தியுடன் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடரும் என்ற முடிவுக்கு ஆட்சியாளர்கள் வந்தனர். இதனால் மாணவர்களின் 50 நாள் போராட்டம் மார்ச் 15 அன்று முடிவுக்கும் வந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்களது முன்முனைப்பின் காரணத்தால், மாணவ செல்வங்களின் தீவிர போராட்டத்தால், மொழிப்போரில் தங்கள் எதிர்ப்பை காட்டி செந்தனலில் வெந்து சிறையில் வாடி தன் உயிரை நெருப்பிலே பொசுக்கி கொண்ட வீர தமிழர்கள் தீரமிகு தியாகத்தால் இந்தி திணிப்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது தமிழகம். புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்களும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக செயல்படுத்திய திட்டங்களை நான் எடுத்து சொன்னால் அது இந்த பட்டியல் நின்று கொண்டே போகும் என்பதனை நினைவு கூர்ந்து, தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும் தமிழ் மண்ணில் விதைத்து சென்ற தமிழ் மொழி உணர்வினை மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்களும் எதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் வளர்த்துவிட்ட தமிழ் மொழியின் பெருமையை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தனது உயிர்கொலியாக என்றும் கட்டி காக்கும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ள தமிழ் மொழி உட்பட்ட அனைத்து மொழிகளும் அலுவல் மொழியாக்க வேண்டும் என்பதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாகும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடிக்கும். எந்த காலத்திலும் நமது அன்னை தமிழ் மொழியை மீறி இந்தி திணிப்பை தமிழகத்திலே உள்ள வர அனுமதிக்க மாட்டோம் என்பதனை இந்த மாவட்டத்திலே தெரிவித்து கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசினர் தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் முழு மனதுடன் ஏகமனதாக நாங்கள் ஆதரிக்கிறோம் என்பதை எடுத்துச் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.